Hi students, in this video, I'm excited to share about spoken English, a small talk about morning routine. Spoken English சொல்லித்தாங்க அப்படின்னு என் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. நம்ம கரெக்டாக பேசுகிறோமா இல்லையான்னு ஒரு டவுட்லேயே பேசுவாங்க. ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னும் போது பயப்பட தேவையில்லை. ஸ்போக்கன் இங்கிலீஷ் இஸ் நத்திங் பட் அ லாங்குவேஜ் லேர்னிங், அவ்வளோதான். இட்ஸ் லேர்னிங் அ லாங்குவேஜ், அவ்வளோதான். ஸோ லேர்னிங் அ லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ் எப்படி கற்றுக்குறீங்க? நம்ம தமிழ் எப்படி கற்றுக்குறோம்? அம்மா அப்பா கிட்ட, அக்கா அத்தை மாமா, சித்தி சித்தப்பா, கசன்ஸு இவங்க எல்லாருக்கிட்டேயும் இருந்து காப்பி அடித்து இமிட்டேட் பண்ணி அவங்கள மாதிரியே பேசி பழகி கற்றுக்குறோம். ஸோ லாங்குவேஜ் லேர்னிங் வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஏன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இமிட்டேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் யாரும் நம்ம எதிர்க்க பேச மாட்டேன்றாங்க. அதனால தான் நம்மளுக்கு அது ஈஸியாக வரமாட்டேங்குது. யாராவது பேசுகிறத பார்த்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா இட்ஸ் ஈஸி. ஆனால் யாருமே இங்கிலீஷில் பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னா, சிலர் வந்து சில டிப்ஸ் கொடுப்பாங்க, நியூஸ் சேனல் பாருங்கள், இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்கள் அப்படின்னு. ஸோ எடுத்த உடனே இந்த ஸ்டெப் வந்து பார்க்குறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பேசி பழகினப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டோரி மாதிரி ஸ்மால் டாக் அப்படின்ற டைட்டலில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மார்னிங் ரொட்டீன் பற்றி பேச போகிறேன். மாதிரி நிறைய பாசிட்டிவ் பத்மா யூடியூப் சேனலில் நம்ம குட்டி குட்டி டாபிக் பற்றி சேட் பண்ண போகிறோம். எப்படி வந்து மார்னிங் ரொட்டீனை பற்றி இங்கிலீஷில் பேசலாம், ஈவினிங் ரொட்டீனை பற்றி இங்கிலீஷில் பேசலாம், ஒர்க் டே ரொட்டீன் பற்றி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றது சின்ன சின்ன கான்செப்ட், சின்ன சின்ன சுச்சுவேஷன் எடுத்து நம்ம வந்து இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம். ஓகேவா? நம்ம வீடியோக்குள்ள அ ஸ்மால் டாக் அபவுட் மார்னிங் ரொட்டீன். ஸோ இதெல்லாம் மார்னிங் ரொட்டீன் நான் உங்களுக்கு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது மார்னிங் ரொட்டீன் இருந்ததுன்னா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மார்னிங் ரொட்டீனை எப்படி நம்ம வந்து பேசலாம் அப்படின்னா, ரொம்ப ஈஸி. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிராமர் தெரியணும்னு அவசியம் இல்லை ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு. சும்மா அடிஷ்னலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். கிராமரை பேஸ் பண்ணி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்க முடியாது. இதனால ரிட்டன் இங்கிலீஷ்க்கு தான் உங்களுக்கு கிராமர் ரொம்ப அவசியம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு நம்ம யாராவது பேசுகிறத பார்த்து கற்றுக்கிட்டாலே போதும். ஐ வேக் அப் இன் த மார்னிங், ஐ ப்ரஷ் மை டீத், ஐ ட்ரிங்க் காஃபி, ஐ டேக் அ ஷவர், ஐ ப்ரஷ் மை ஹேர், ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட், ஐ கெட் ரெடி, ஐ கெட் த கிட்ஸ் ரெடி. இப்போ நான் ஒரு மதராக இருந்தேன், ஒரு தாயாக இருந்தேன் அப்படின்னா நான் குழந்தைங்கள ரெடி பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து ஐ கெட் த கிட்ஸ் ரெடி அப்படின்றது சொல்லலாம். தென் ஐ கோ டு ஒர்க் ஆர் ஐ கோ டு ஸ்கூல் ஆர் ஐ கோ டு காலேஜ். இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக பார்க்குற ஒரு மார்னிங் ரொட்டீன். ஸோ இதை தவிர கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாகவும் இல்லை லைஃப் ஸ்டைல் ஓரியன்டாகவும் மார்னிங் ரொட்டீன் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி சிலது நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஐ ரைட் ஜேர்னல், ஐ கோ ஃபார் அ வாக், ஐ ஒர்க் அவுட், ஐ வாக் த டாக், ஐ ரைட் டு டூ லிஸ்ட், ஐ மெடிடேட் அண்ட் ஐ டூ யோகா. ஸோ மார்னிங் ரொட்டீன் அப்படின்றத பற்றி பேசும்போது, டெய்லி ரொட்டீன் பேசும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது கிராமரை பற்றி அடிஷ்னலாக தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு கிராமர் அந்த அளவுக்கு தேவையில்லை. ஸோ மார்னிங் ரொட்டீன் ஒரு சாம்பிள் ஸ்மால் டாக் கொடுத்துருக்கேன். இதை பார்த்து உங்களோட மார்னிங் ரொட்டீன் நீங்கள் வந்து எழுதிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் அனுப்புங்க. ஓகே? ஸோ ஐ வேக் அப் அட் 6 o'clock இன் தி மார்னிங், ஐ ப்ரஷ் மை டீத் அண்ட் ஹேவ் மை காஃபி, ஐ ஹேவ் மை ஷவர், கெட் ட்ரெஸ், புட் ஆன் மை மேக்கப் அண்ட் பேக் மை பேக், ஐ குக் அண்ட் ஈட் மை பிரேக்ஃபாஸ்ட், ஐ லீவ் த ஹவுஸ் அரவுண்ட் 8 a.m. I walk to the bus stop and catch the bus around 8:15 a.m. It takes 15 minutes to reach my office. நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா, இட் டேக்ஸ் 15 மினிட் டு ரீச் மை ஸ்கூல் அப்படின்றத சொல்லிக்கலாம்.
ஸோ ஆல்ரெடி புல்லட்டின்ஸ்லேயும் பாயிண்ட் வைஸ் கொடுத்துருக்கேன், அதே கண்டென்ட்டை ஒரு பேராகிராஃபை இங்கே இருக்குது. ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து பேசி கற்றுக்கலாம். உங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கோ அதை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு யூடியூப் சேனல் பாசிட்டிவ் பத்மா. ஸ்டே பாசிட்டிவ். தேங்க்யூ.